இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாசிச படையினர் யூதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. ஒரு ஊரிலே ஒரு யூத ஜபக்கூடம் இருந்தது. அந்த யூத ஜபக்கூடத்திலே ஒரு வயதான பெரியவர் வேலை செய்து வந்தார். வேலை நேரம் போக மீதமுள்ள நேரங்களிலே அவர் ஜபக்கூடத்துக்குள்ளே அமைதியாக அமர்ந்து ஜபிப்பது வழக்கம். எப்பொழுதெல்லாம் யூதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தியை கேட்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சத்தமாக ஜெபிப்பார். கடவுளே, நாங்கள் இங்கே மடிந்து கொண்டிருக்கிறோம், நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்பாராம். ஒரு நாள் நாசிச படையினர் அவருடைய ஊருக்குள்ளும் நுழைந்தனர். அவருடைய ஊரிலே இருந்து மக்களையும் கொல்ல தொடங்கினர். உடனடியாக இவர் யூத ஜப கூடத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார். ஒளிந்து கொண்டே கடவுளை பார்த்து சத்தமாக அதே கேள்வியை கேட்டு ஜெபித்தாராம். கடவுளே, நான் இங்கே மடிந்து கொண்டிருக்கிறேன், நீர் எங்கே இருக்கிறேன்? அவருக்கு எந்த பதிலும் உடனடியாக கிடைக்கவில்லை. மீண்டுமாக அந்த கேள்வியை கேட்கிறார். கடவுளே, நான் இங்கே மடிந்து கொண்டிருக்கிறேன், நீர் எங்கே இருக்கிறேன்? சிறிது நேரம் கழித்து அவருடைய உள்ளத்திலே ஒரு குரல் ஒலித்தது. நான் நேற்றும் இன்றும் என்றும் இங்கு உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த குரல் ஒலித்தது. அன்பார்ந்தவர்களே, இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி 28:20 இறைவசனம். துன்ப நேரத்தில் நம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் நம்மை தாங்கிக் கொள்கிறார். எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர், என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என்று மகிழ்ச்சியோடு 18 திருப்பாடல் 6 இறைவசனத்திலே சொல்லுகிறார். நாமும் நமது துன்ப வேளைகளில் ஆண்டவரின் வல்லமை மிக்க கரங்களை பற்றிக் கொள்வோம்.